இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹேண்ட் ரைட்டிங் ஜாபை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருந்துட்டு எழுதி கொடுக்கும் வேலை. நீங்கள் இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வீட்டில் இருந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் A4 ஷீட் பேப்பரில் எழுதி கொடுத்தாலே போதும், உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு 9000 ருபீஸ் சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. எழுதி கொடுக்க வேண்டிய பேப்பரெல்லாம் இலவசமாகவே தருவாங்க. இந்த ரைட்டிங் ஜாப்க்கு 1 ரூபாய் கூட முன்பணம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. எந்த விதமான முதலீடும் இந்த ஜாப்க்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. A4 ஷீட் பேப்பர் நாங்கள் தான் வாங்கணுமான்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வாங்க வேணாம், கம்பெனியே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் எழுதி கொடுத்தாலே போதும். இந்த ஜாப்க்கு வயது வரம்பு தடையில்லை. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். உங்களை நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எதுக்காக நம்ம இந்த பேப்பரில் எழுதி கொடுக்கணும் அண்ட் எழுதி கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்கலாம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஐடி ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது ஐடி கம்பெனியில் நிறைய பர்சன்ஸ் டைப்பிங் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராஜெக்டை டைப்பிங் பண்ணுறதுக்கு பதிலாக எழுதி கொடுக்கணும். அந்த ஐடி கம்பெனியிலிருந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வாங்கி உங்களுக்கு ரைட்டிங் பண்ண கொடுக்குறாங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸை டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை பார்த்து நீங்கள் இன்னொரு A4 ஷீட் பேப்பரில் எழுதி அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் எழுதி கொடுக்க போகிற அந்த ஒரு பேப்பரை அவங்க ஸ்கேன் பண்ணி அப்படியே அவங்க ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. இதுதாங்க ப்ராசஸ். இதுக்காக தான் நீங்கள் பேப்பரில் எழுதி கொடுக்க போகிறீங்க. இது என்ன லாங்குவேஜில் எழுதி கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷில் தான் எழுதி கொடுக்க வேண்டி இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்து எழுதி கொடுக்க தெரியும்னா தாராளமாக நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 100% பேமெண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க எப்படி எழுத சொல்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் எழுதி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டரில் எழுதி கொடுக்க சொன்னாங்கன்னா நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதி கொடுக்கணும். ஸ்மால் லெட்டர்னால் ஸ்மால் லெட்டரில் எழுதி கொடுக்கணும். இதுக்கு ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். பார்ட் டைமாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பார்ட் டைமாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஈவன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க கூட இந்த ஜாபை பண்ணிக்கலாம். ஒரு வாரத்துக்கு எவ்வளவு பேஜஸ் எழுதலாம், எப்படி எழுதலாம், இது எல்லாமே நீங்கள் ஒர்க்கில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி வைப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் எழுதி கொடுத்தா போதும். வீக்லி உங்களுக்கு 9000 சேலரி கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதி கொடுக்க வேண்டி இருக்கும். இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஜாப்க்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா, இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற அப்ளை லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதையெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஜாப்க்கு செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அவங்க உங்களோட ஃபோன் நம்பர் இல்லைன்னா உங்களோட ஜிமெயிலில் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க.